வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ரெசிபிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இன்னைக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ ஃப்ரைடேனாலே வந்து கட்டிங் செஷன் இருக்கும். ஏதாவது ஒரு ரெண்டு வெஜிடபிள்ஸ் இல்லை ஒரு மூணு வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி கட் பண்ணணும், அது எந்த விதத்தில் கட் பண்ணி அது எந்தெந்த சமையலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றீங்க. பட் உங்களுக்கும் வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்றது கஷ்டமா இருக்கு, இல்லை இது எப்படின்னு தெரியல அப்படின்னு அதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தியும் அடுத்த அடுத்த வாரங்கள்ல செஃப் சொல்வாங்க. சோ இந்த வாரம் அதாவது இன்னைக்கு என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி காட்ட போறாரு அப்படிங்கறத செஃப் கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஓகே செஃப், இன்னைக்கு ஒரு ரெண்டு வெஜிடபிள்ஸ் இருக்கு. ஒன்னு பேபி கார்ன் தெரியுது, இன்னொன்னு வந்து அது பார்க்க வித்தியாசமா இருக்கு. சொல்லுங்க, அது வந்து ஏதோ ஏதோ சொல்ல வந்தீங்களா? அது இல்ல செஃப், அதான் சொல்ல வரல. இல்லம்மா, இது வந்து சொல்லிருங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா தாமரை தண்டு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா செஃப். சோ தாமரை தண்டு சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம காய்கறிகளை விட இதுல சத்து அதிகமா இருக்கு. தாமரை தண்டு இவ்வளவு திக்கா இருக்கு, தாமரை ஃபுல்லாவே அது வந்து உடம்புக்கு நல்லது, அது தெரியுமா உங்களுக்கு? கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி இது. இத வந்து இந்த சைடு ரெண்டுமே இருக்கும், கருப்பா இருக்கும். இத இப்படி கட் பண்ணிட்டு இத இது இருக்குல்ல, இந்த கருப்பா இருக்கு பாருங்க, இத வந்து இந்த அளவுக்கு தோல் எல்லாம் எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் கடைகள்ல, நான் கிளீன் பண்ணி காமிக்கல, ஏன்னா உங்களுக்கு நீங்க இதை எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சூப்பர்மா சொல்லிட்டீங்கம்மா. இத வந்து நான் ஒரு ரெண்டு விதமா கட் பண்ணி காமிக்கிறேன், நீங்க அதே மாதிரி அது எது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம்ங்கறத நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணாவே போதும். இது எப்படி இருக்கு பாருங்க, நம்ம அந்த அப்பளம் சிப்ஸ் இருக்குல்ல, சாப்பிட்டு இருக்கீங்களா? கடைகள்ல இருக்கும்ல, அதே மாதிரிதான் இருக்கும் இது கிட்டத்தட்ட. இத வந்து இது அப்படியே ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு வெறும் மிளகு தூள் உப்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளவு கிறிஸ்பா, அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது. தாராளமா ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம். இத வந்து குருமா இருக்குல்ல, நம்ம காய்கறி குருமா எல்லாம் பண்றாங்களே, அதுல கூட இதை சேர்த்து சமைக்கலாம். இதை அப்படியே சேர்த்து சமைக்கலாம், இத வந்து தனியா வேக வச்சு அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்க இதை அப்படியே சேர்த்து சமைக்கலாம், இல்லைன்னா இதை ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு சேர்க்கலாம், இல்ல வேக வச்சுட்டு. ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு எனக்கு இது சேர்த்தா எப்படி இருக்குன்னு தெரியாது இதோட டேஸ்ட் அப்படிங்கிறவங்க, நீங்க வந்து ஆயில்ல அதாவது தண்ணியில கொதிக்கிற தண்ணியில போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் அதுலயே உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறமா சேர்த்து சமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது. இதை வந்து இந்த மாதிரியும் கட் பண்ணலாம். இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டமா கட் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இது பாருங்க, இதை நம்ம பஜ்ஜி மாவுலாம் போடுவோம்ல, அந்த இதுக்கு கூட அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பஜ்ஜும் செய்யலாம், சூப்பரா இருக்குமா இதுல. ஆனா இதுல வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு செஞ்சா ரொம்ப அழகா இருக்கும். அவிச்சிட்டு இதை செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், அவ்வளவுதான். சோ இது வந்து ஃப்ரைக்கு நீட்டமா கட் பண்ணது வந்து பஜ்ஜிக்கலாம். ஆமா, பஜ்ஜிக்கு பாயில் பண்ணி பஜ்ஜி மாதிரி சுட்டு சாப்பிடலாம். கண்டிப்பா கண்டிப்பாமா. எப்படி செஃப், சாஃப்ட் ஆயிடுமா அது பாயில் பண்ண உடனே? இது எப்பயுமே இது வந்து இது அந்த சூப்பர் கேள்வி கேட்டிங்கம்மா. இது வந்து சாஃப்டா ஆகவே ஆகாது. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம முறுக்கு இருக்குல்ல, முறுக்கோட டேஸ்ட் எப்படி இருக்கோ அந்த டேஸ்ட் இருக்கும். முறுக்கு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்குமா இது. இது வந்து நான்வெஜ் கூட சமைக்கலாம். சில பேர் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கிறவங்க நான்வெஜ் கூட சேர்த்து செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகே, ஸோ வந்து தாமரை தண்டு வந்து எப்படி கட் பண்ணணும், அது எப்படி எப்படிலாம் சமைச்சும் சாப்பிடலாம் அப்படிங்கறதையும் செஃப் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தாமஸ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இங்க பெருமாள் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நாங்க எல்லாரும். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் சாப்பிட்டீங்களா? இல்ல, இன்னைக்கு புரோகிராம் இருக்கு, பசலக்கீரை வறுத்து போட்டு தரந்து இருக்கோம். அப்புறம் மூக்கு இருக்கு. சரிங்கம்மா, இன்னைக்கு என்ன மாதிரி ரெசிபி கேட்க போறீங்க? அது புளி சாப்பு எப்படின்னு கேட்கணும். பழம்பு வச்சுட்டு பொடியெல்லாம் போட்டு பண்ணுவாங்கல்ல. சரிங்கம்மா சரிங்கம்மா. செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரிம்மா, சொல்லுங்கம்மா, என்ன புளி தொக்கு கேட்டிருக்கீங்களா? புளி கொண்டு தொக்கு பண்ணி சாதகாரம் சொல்லுங்க. சரியா கவனிக்க முடியல. புளி சாதத்துக்கு தானம்மா சொல்றீங்க அந்த தொக்கு? சரிம்மா, கவனிங்க, நான் சொல்றேன். புளி தொக்கு சொல்லுங்கம்மா. ரொம்ப
புரியலமா என்ன சொன்னீங்கன்னு புரியல. குலோப் ஜாமுன் பால் சேர்த்து. ஆமா ஆமா ஒரு வாரத்துக்கு வெளியில நீங்க வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறா இருந்தா ஒரு மாசத்துக்கு வச்சுக்கலாம், ஆனா நல்லெண்ணெய் அதிகமாவே இருக்கணும். ஒரு பாத்திரம் இரும்பு சட்டியில பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், மண் சட்டிங்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சுவையாவே இருக்கும். இது ரெண்டுத்துல பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் சொல்ல வரேன். பாத்திரம் நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறமா வெந்தயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கம்மியாக சேர்த்துங்க. வெந்தயம் சேர்க்கும் போது எப்பயுமே ஒரு அஞ்சு வெந்தயம் அந்த அளவில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி நல்லா நைஸாக கட் பண்ணுது, அதுவும் அது கூட போட்டுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதிகமாக இருக்கணும், உளுத்தம்பருப்பு கம்மியாக இருக்கணும். இதில் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம், வேர்க்கல்லையும் போட்டுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா புளி நம்ம இங்கே கரைச்சி வச்சுருப்போம்ல, அதுவும் இது கூட போட்டுங்க. திக்காக கரைச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், அதுவும் இது கூட போட்டுங்க. கொஞ்சமாக கல் உப்பு, இதெல்லாம் ஒரு 15 நிமிஷம் நல்லா இப்படி கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன கட்டி வந்து வெல்லம் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இறக்க போகும்போது பெருங்காயத்தூள் போ இல்லை பெருங்காய தண்ணியோ போட்டு திரும்பவும் ஒரு கொதி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுருங்கன்னா போது அந்த எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ சாதம் பண்ண போகிறீங்க இல்லை வேறு எதுக்காவது இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன தாளிப்பு போட்டுட்டு நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், திரும்பவும் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் செல்வி மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? ஆ நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. நான் தினமும் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் மேடம், இன்னைக்கு எனக்கு கால் கட்டிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா. ஷோ பார்த்து ரெசிபிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆ பண்ணிட்டேன் மேடம், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு சமைக்கவே சரியா தெரியாது, குருமா குழம்பு தானே கேட்டுறீங்க? குருமா குழம்பு கேட்டிருக்காங்க. சில பேர் வீட்டுல நான் குருமாலாம் நான் சாப்பிட்டுருக்கேன், அதாவது தயிர் அதிகமா சேர்த்துக்க மாட்டாங்க, புதினாலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. கடைகளில் பார்த்தீங்கன்னா தயிர் அதிகமா இருக்கும், புதினா இருக்கும், கரம் மசாலா தூள் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்துப்பாங்க, ரொம்பவே சுவையா இருக்கும். பாத்திரம் எண்ணெய், சோம்பு தாளிங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக பச்சை மிளகாய் இருக்குல்ல ஒரு 4 பச்சை மிளகாய் அந்த அளவுக்கு கீரை, அதுதான் காரமே, அது கீறிட்டு அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க, அந்த மசாலாலாம் போடும். அதுக்கப்புறமா தேங்காவை அரைச்சி அதில் ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மசாலா அந்த குழம்பு ரெடியாகிடும், குருமா ரெடியாகிடும். அதுக்கப்புறமா காய்கறியை தண்ணியில் வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக சேர்த்துங்க. இறக்க போகும்போது புதினா, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே தாமரை தண்டை வந்து இப்போ வேறு விதமாக எப்படி கட் பண்ணுறது, அதே எந்த சமையலுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் ஷெஃப். ஸோ அவர்கிட்ட கேட்டுடலாம். ஆமாம், இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம், அதாவது இதை வந்து வெறும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து 65 மசாலா நம்ம போடுவோம்ல, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மைதா மாவு, சோள மாவு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் இதை இதே தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது குழம்புக்கெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு, இப்போ 1/4 கிலோ மட்டன் வாங்குறோம் அப்படின்னா இதை 1-5 பீஸ் போட்டால் இது 1/4 கிலோ ஆகிடும், அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். இதுவும் குழந்தைங்களுக்கு அப்படி அப்படிலாம் கொடுத்தாதான் நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்க. என் பசங்க அப்படிதான் சாப்பிடுவோம். குழம்புல போட்டாலும் கிரன்ச்சியா தான் இருக்குமா ஷெஃப், முறுக்கு மாதிரி? இல்ல இல்ல இல்ல, அதாவது குழம்புல வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா மட்டன் நீங்க மட்டன் எப்படி சொல்றது, உங்களுக்கு அந்த சிக்கன்ல ஒரு ஒயிட் கலர்ல ஒன்னு இருக்கும், நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? நரம்பு. அந்த கிரன்ச்சி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சோ இதை இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி இது ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா இதை ஒன்னு கூட ரெண்டா இப்படி கட் பண்ணிக்கீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு
இது இப்ப எப்படிமா இருக்கு பாக்குறதுக்கு? மட்டன் மாதிரி இல்ல இந்த இது, இப்ப இப்படி இப்படி உங்களுக்கு இப்படி வந்து உங்களோட உங்களோட இதுல தெரியல உங்களுக்கு வேக வச்சா இப்படிதான் இருக்கும். ஆமா செஃப், வேக வச்சா அது மட்டன் மாதிரி தான் ஆயிடும் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரௌன் கலர்ல ஆயிடுமா செஃப்? ஆமா ஆமா, இந்த மாதிரி கலர்ல வந்துடும், மட்டனோட அந்த கலர் வந்துடும். இப்ப வந்து நம்ம அந்த சோயா இது சாப்பிடுறோம்ல, அது என்ன சொல்றது, சோயா சாஸ் செஃப்? இல்லம்மா, இன்னொன்னு இந்த சோயா பீன். சோயா பீன்ஸ், சோயா பீன் எப்படி இருக்கு? அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஓகே செஃப், சோ வந்து மூணு விதமான கட்டிங் வந்து நீங்க இஞ்சி தொக்கு அத சொல்லுவாங்க, இஞ்சி துவையல். ஆமா, அதேதான் சொல்றேன், ரொம்ப ஈஸியா சொல்றேன், கவனிங்க. நான் இப்ப நான் சொல்றேன் சொல்லுங்கம்மா. புரியல? சாப்பாட்டுக்கு சொட்டுக்கலாம் சார், தயிர் சாதத்துக்கு. ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இல்ல இட்லிக்கு கூட சொட்டுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாமா, அதே மாதிரியே செய்யலாம். அதாவது தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இந்த இஞ்சி தொக்கு, இஞ்சி வந்து சட்னி சொல்லுவாங்க இல்ல தொக்குன்னு சொல்லுவாங்க, ரெண்டு விதமா பண்ணலாம். எப்படி பண்ணுவாங்க இப்படி ரெண்டு விதமா சும்மா சுருக்கமாவே சொல்லிடுறேன். அதாவது நம்ம சட்னிக்கெலாம் நம்ம எப்படி தாளிப்போம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக அந்த இஞ்சி போடுவோம்ல, அந்த இஞ்சி அதிகமாக தோலை கட் பண்ணிவிட்டு அது சேர்த்துங்க. சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சா இது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படி அப்படின்னா, இஞ்சியை நல்லாவே தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைப்போம்ல அந்த மாதிரி நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம புளித்தண்ணியை கரைச்சி வச்சிருப்போம்ல புளித்தண்ணி, அதுவும் அதிலே சேர்த்துக்கணும், உப்பும் அதிலே சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்கோ எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திருப்போம். இப்போ ரொம்ப அந்த இஞ்சியோட காரம் இருக்குன்னா அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் புளிப்பு பத்தலைன்னா புளிப்பு மட்டும் அதிகமாக சேர்த்துங்க, உப்பு பத்தலைன்னா உப்பு மட்டும் அதிகமாக. அதாவது இஞ்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறீங்க, பச்சையாக தோலை எடுத்துட்டு அது கூட வந்து புளி சேர்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா கல் உப்பு, அதாவது கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருவீங்க, எதுவும் கொதிக்கலாம் விடலை. இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இந்த இஞ்சி புளி உப்பு மூணும் கரைச்சி வச்சுருக்கோம்ல இது கூட போட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் திக்காக அரைச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷம் ரெடி ஆகும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், எண்ணெய் மேலே வந்தால் தான் ரெடி ஆகிடும். உப்பு பார்த்துங்க, அதில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களே. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளம் இருக்குல்ல, அது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு செரிமான கோளாறு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு இஞ்சி மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம், என் பேர் வந்து கல்பனா, அம்பத்தூர் பிரான்ச்சில் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா பேசுவீங்க, நீங்களும் செஃப்பும் ரொம்ப அருமையாக பேசுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து ஷோ பாக்குறீங்களா? நல்லா இருக்கு மேடம். மேடம், எனக்கு வந்து செஃப் கிட்ட பேசணும். ஓகேமா, பேசுங்கமா, செஃப் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப அருமையா பேசுறீங்க. உங்க பேச்சு, உங்களோட பிஹேவியர், அதாவது உங்களோட பேசுற முறையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. சொல்லுங்கமா, இன்னைக்கு என்ன வீட்ல சமையல்? ரிலேட்டட் மேரேஜ் விஷயம் சார். தேங்க் யூமா, தேங்க் யூமா, ரொம்ப நன்றிமா. ஞாபகமா சொல்றீங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பொருள் விலகா உருண்டைன்னு சின்ன வயசுல நாங்க சாப்பிட்டுருப்போம், அது இப்ப யார கிட்டாலும் தெரியலங்கிறாங்க. பேர் என்ன சொன்னீங்க? பொருள் விலங்கா. ஆ சரிமா சரிமா, எனக்கு தெரியும், நான் சாப்பிட்டுருக்கேன் அது. அது எங்க போய் யார கிட்டாலும் தெரியல செஃப். நான் உங்ககிட்ட வந்து நேற்று 15 கால் பண்ணேன் நானு. அஜிஜோ, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு எனக்கு அவங்க சொல்லுவாங்க. சரிமா, கவனிங்க, நான் சொல்றேன். பொருள் விலங்கா உரண்டை வந்து நிறைய இடத்துல எங்க பாட்டி செய்வாங்க, அப்பாவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க செய்வாங்க. ரொம்ப அழுத்தமா இருக்கும்,
அதாவது இந்த நம்ம என்னென்ன பொருள் போடுறோமே அது தெரியக்கூடாது, அது அதுக்கு பேர் தான் அது வந்து பொருள் விளங்கா உருண்டை. அந்த உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பாசிப்பருப்பு இருக்குல்ல அதில் செய்வாங்க நெய் ஊற்றி. அரிசி இப்போ ஒரு டம்ளர்னா பாதி டம்ளர் பாசிப்பருப்பு, அதை எடுத்துகிட்டு ரெண்டுமே தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றா பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிக்கிட்டு நெய்யை சூடு வச்சுட்டு இதில் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கணும். ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் அந்த அளவுக்கு பவுடர் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேங்காய் இருக்குல்ல நல்லா நைஸாக கட் பண்ணணும், கட்டம் கட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுவும் நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சேர்த்துங்க. இந்த செய்யில் ஒரு பாத்திரத்தில் நெய் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது, வெறும் பவுடராக தான் இருக்குது. அந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க, அதாவது ஒரு கரண்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கட்டியாக வரும் பாருங்கள், அந்த டயத்தில் நெய் போட வேணாம். இதை சின்ன சின்ன உருண்டையாக இல்லை கொஞ்சம் பெரிய உருண்டையாக நம்ம வாய்க்குள்ளே எப்படி போகுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரிக்கு சின்ன சின்ன உருண்டையை உருட்டிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழுத்தமாகிடும், ஆனால் அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு வெஜிடபிள் ரெடி ஆகிருக்காரு, அது எனக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது என்ன வெஜிடபிள்னு. ஸோ பேபி கார்ன் கட் பண்ண போகிறீங்க கரெக்டாக சார்? ஆமாம் ஆமாம். இந்த சோளத்தை வந்து நிறைய பேர் எப்படி இதை வந்து கட் பண்ணி சேர்க்கணும் அப்படிங்கறது இருக்கும்ல, இதை வந்து ரெண்டு விதமா செய்யலாம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இந்த கட்டிங் வரப்போகுது. இதை கொஞ்சம் இப்படி சைடில் வச்சுக்கலாம், அதாவது கிளீனாக தெரியும். இது பாருங்க, இதை இதே மாதிரி தான் நான் இப்போ கட் பண்ண போறேன். நான் ஹோட்டல்ல ரெண்டு ரெண்டா சேர்த்து கட் பண்றேன். ஆமா சார், நாங்களும் உங்க அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். அதனாலதான் இங்க பாருங்க, இதை இப்படியே கட் பண்ணிட்டு பூ மாதிரி இருக்கு சார், சூப்பரா இருக்குமா இது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஃபுல்லா கூட கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இது ஒரு கட்டிங். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு நீங்க வந்து இதுல வந்து அப்படியே அவிச்சிட்டு வெறும் மிளகு தூள் உப்பு போட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்குமே மிளகு தூள் உப்பு சில விஷயத்துக்குலாம். இப்போ அது இதெல்லாம் சாலட் மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம் போல என்ன சார்? நீங்க ஒரு டிப்ஸே சொல்லிட்டீங்கமா, சூப்பரா இருக்கும். ஆனா பட் ஆனா இது வந்து நம்ம அவிச்சிட்டு சேர்த்தா ரொம்ப சூப்பர். ஆனா இது அவிக்க தேவையில்லை, இது அவிக்கும் போது இத பச்சையாவே சாப்பிடலாம். சோ நம்ம அடுத்த கட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இப்படி கிராஸ்ல, இதும் பஜ்ஜி போடலாம், இது 65 எல்லாம் போடலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும் அது. சூப்பர் சார். இந்த மாதிரி நீட்ட நீட்டமா 65 மசாலா தெரியும்லமா உங்களுக்கு? ஆமா சார். அதாவது மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, அது மாதிரி சேர்க்கலாம். சூப்பர் சார். இதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இது இதை பெருசாகவும் போட்டு நீங்க, அதாவது குருமா இருக்குல்ல குருமாக்கெல்லாம் நீங்க வந்து இதை கட்டம் கட்டமா அரிஞ்சு போட்டு, அதாவது இந்த மாதிரி இதை கட்டம் கட்டமா அரிஞ்சு போட்டுட்டு நீங்க குருமால எல்லாம் போட்டீங்கன்னா இதோட அதோட சுவையே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வணக்கம் 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 சார், உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேரு பெருமாள், ஐநாவத்துல இருந்து பேசுறேம்மா. ஓ, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேம்மா. ஓகே சார், நீங்க சமையல் எல்லாம் பண்ணுவீங்களா? சமையல் இன்ட்ரெஸ்ட் உண்டுங்களா? சமையல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பாப்பேன், சொல்லுவேன், கூட குமாடி செய்வேன். ஓ சூப்பர் சார். என்ன பேசணும்? ஓகே சார், பேசுங்க சார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நான் வந்து ரிட்டையர்ட் எம்ப்ளாயிஸ் 65 வயசு ஆகுது சார். நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்க? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ட்ரை பண்ணி முடியிறது இல்ல. சரி ஓகே சார். அப்புறம் வந்து இதுதான், நான் வந்து பாரிஸ்ல இருக்கேன். சரி, பாரிஸ் இந்த பாரிஸ், மெட்ராஸ்ல இருக்கிற பாரிஸ்ல. ஆமா சார், நான் கூட ஒருத்தட்ட வந்து ஆரிபவான் ஒரு ஹோட்டல் இருந்தது. சரி சார். அந்த ஆரிபவான் வந்து பகடா குருமா கொடுப்பாங்க. சரி சார். அது மாதிரி எங்கேயுமே சாப்பிட முடியல, எப்படி செய்யறதுன்னு தெரியல. பட் நானும் அதை சாப்பிட்டது இல்லையா, நானும் சாப்பிட்டேன்னா அதோட சுவை என்ன, அதில் எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுமே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சுவை காரமா இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும், குருமா வெள்ளையா இருக்கும். ஆமா,
பக்கோடா என்ன பக்கோடா போட்டிருக்காங்க? சார் ஓகே கவனிங்க, அந்த குருமா நான் சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாலாம் இருக்குல்ல, கடப்பா வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, மஞ்சள் கலரில் இருக்காது வெள்ளை கலரில் இருக்கும். இந்த வெள்ளை குருமா வந்து பச்சை மிளகா தான் காரத்துக்கு சேர்க்கணும், மஞ்சத்தூள் போடக்கூடாது, தனியத்தூள் போடக்கூடாது, சிவப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது போடக்கூடாது. தேங்காய் அரைக்கும்போது ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு, அது அரைச்சிட்டு சேர்க்க வேண்டியதான். பாத்திரம், எண்ணெய், சோம்பு, வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்க்கக்கூடாது, அதுக்கு பதிலாக தயிர். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகா, புதினா கொஞ்சமாக சேர்க்கணும், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே தேங்காவும் போட்டுருங்க. தேங்காய் அது கூட வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்சிட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது ஒரு குருமா பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வெஜிடபிள் என்ன காய்கறி வேணுமோ அதை வேக வச்சு சேர்த்துங்க. இறக்க போகும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள், நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங், ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். கட்டிங் செஷனுக்காகவும் நன்றி, ரெசிபீஸ்லாம் சூப்பர், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். Thank you.